அத்தியாயம் 5 நிழலாய் உன்னை தொடரும். இதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்காதவங்க கீழே இருக்க ரிங்கை கிளிக் பண்ணி எல்லா அத்தியாயங்களையும் கேட்டு வாங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் கிடைக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தினமும் இரவில் உறங்குவதற்கு முன் வினிதா ஒரு தண்ணீர் பாட்டிலும் அதன் அருகே கண்ணாடி கோவலையும் வைப்பது வழக்கமாக கொண்டிருந்தாள். அதை அவள் கட்டிலுக்கு பக்கத்தில் உள்ள மேஜையில் வைத்து விடுவாள். முடிந்தவரையில் இரவு நேரத்தில் அவள் தனது அறையை விட்டு அனாவசியமாக வெளியே செல்வதில்லை. ஆனால் இன்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் வினிதா. எப்பொழுதும் அறையில் தனியாக உறங்கும் வினிதாவிற்காகவே காத்திருந்தது அந்த நள்ளிரவு. இமைக்கும் நொடியில் அவள் அறைக்குள் ஏதோ நுழைந்தது போல சூன்யமாயிருந்தது. கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தவளின் மிக அருகில் சென்றது அந்த உருவம். கண்ணாடி குவளை தரையில் கீழே விழுந்து சிதறும் சத்தத்தில் பதட்டமாய் வினிதா கண்விழிக்கும் முன் அவள் முகத்தில் சில்லென்று நீரை யாரோ ஊற்றினார்கள். உறக்கத்தில் எழுப்புவது யார் என கோபமடைந்த அவள் முகத்தை கைகொண்டு துடைத்து இமைகளை திறந்தாள். வினிதா அவள் முகத்திற்கு வெகு அருகில் கருகிய கோபமான முகத்தை கண்டு உறைந்து போனாள். கை இரண்டையும் அசைக்க கூட முடியாமல் திணறியவள் ஆ என்று அலற சட்டென அவளால் அலறவும் இயலாமல் போனது. யாரோ அவளின் கழுத்தை பிடித்து நெருக்குவதை போல் ஒரு உணர்வு, அவள் இனி கத்த மாட்டாள் என்பதை உறுதி செய்வது போல் அந்த உருவம் கொஞ்சம் நகர்ந்தது. இமைக்கவும் மறந்தவள் அந்த கோபமான முகத்தையே பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் கண்கள் அந்த கோரமான முகத்தை விட்டு அகலவில்லை. வினாடிக்கு குறைவான நேரத்தில் அந்த உருவம் மறைந்து போனது. அசையாமல் இருந்தவளின் முகத்தில் நீர்த்திவளைகள் நனைந்திருப்பதை கூட உணராமல் இருந்தாள் வினிதா. வினிதாவின் அலறல் சத்தம் கேட்டு சித்ரா அவளின் அறைக்கதவை படபடவென தட்டும் சத்தத்தில் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள் வினிதா. யாரு யாரு வெளிய? பயத்தினால் அவள் குரல் நடுங்கியது. வினி, நான் சித்ரா. யாரு? அது சித்ராவின் குரலாய் இருந்தும் கூட அவளால் அதை நம்ப முடியாமல் மீண்டும் கேட்டாள். வினி, நாங்க தான். இப்போது அனிதாவின் குரலும் தெளிவாக கேட்க அவளால் கட்டிலை விட்டு நகர முடியவில்லை. பயத்தில் இரண்டு கால்களும் நடுங்க அறைக்கு வெளியே சித்ராவும் அனிதாவும் இருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. என்ன, ரெண்டு பேரும் இப்படி கதவை தட்டுறீங்க என்றாள் வினிதா சந்தேகமாக. உன் ரூம்ல இருந்து அலறல் சத்தம் கேக்கு, நீ எதுக்கு கதவை திறக்காம உள்ள இருந்தே பேசுற? சற்று முன் தான் அலறியதை கூட உணராதவள், ஒண்ணுமில்ல, எனக்கு எந்த சத்தமும் கேட்கல, நீங்க போங்க என்றாள். கதவை திறவினி, நாங்க உள்ள வரோம். இன்னும் அவளால் அறைக்கு வெளியே இருப்பது அவர்கள்தான் என நம்ப முடியவில்லை. அதனால் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் என்று சொன்னவள் அசையாமல் அதே இடத்தில் இருந்தவள் அவர்கள் செல்வதற்காக காத்திருந்தாள். உன் குரலை கேட்டா தூக்கத்துல பேசுற மாதிரி தெரியல வினி. சற்று நேரம் அவள் கதவை திறப்பாள் என காத்திருந்த இருவரும் பிறகு அவர்கள் அறைக்கு சென்றார்கள். அவர்கள் செல்வது கதவின் அடியில் அவர்களின் நிழல் வழியே தெரிய அப்போதுதான் வினிதாவிற்கு உண்மையில் அவர்கள்தான் வெளியே இருந்தார்கள் என புரிந்தது. எழுந்து சித்ராவின் அறைக்கு செல்ல யோசித்தாள். உடனே அந்த எண்ணத்தை கைவிட்டாள். நடந்ததை சொல்லி அவர்களை பயமுறுத்த அவளுக்கு விருப்பமில்லை. ஒருவேளை அவர்கள் நம்ப மறுத்தாள், அதுவும் அனிதா பேய் பிசாசு அப்படி எதுவும் இல்லை, இவை எல்லாம் கற்பனை என்று சொல்லும் ரகம். சித்ராவிற்கு பயமாக இருந்தாலும் அவளும் ஒத்துக்கொள்ள மாட்டாள். அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தவளுக்கு ரூபனின் நண்பன் மகேனின் நினைவு வந்தது. ரூபனை சந்திக்க அவனது அலுவலகத்திற்கு சென்றபோது மகேனுக்கும் ரூபனுக்கும் ஏதோ ஒன்றை பற்றி வாக்குவாதம் செய்தனர். அதே நேரத்தில் அவளை அங்கு பார்த்ததும் அதை அப்படியே நிறுத்திவிட்டனர். அதன் பிறகு மகேனுக்கு வினிதாவை அறிமுகம் செய்து வைத்தான் ரூபன். மகேன் கோபத்தில் இருந்ததால் அவளை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தவன் அவனின் நேம் கார்டை அவளிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். ரூபனிடம் விசாரித்ததில் மகேனுக்கு பேய் பற்றி பல ஆய்வுகள் செய்வதில் அதிக விருப்பம். ஆனால் அது ரூபனுக்கு பிடிக்காததால் அவர்கள் இருவருக்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதுண்டு. அதனால்தான் இன்று இருவருக்கும் சின்ன வாக்குவாதம் என்று கூறி முடித்து விட்டான். வினிதாவிற்கும் அதில் ஆர்வமில்லாததால் அதை பற்றி மேலும் கேட்கவில்லை. மகேனின் நேம் கார்டை அவள் ஹேண்ட்பேக்கில் வைத்தாள். அன்று எங்கேயோ வைத்த அந்த நேம் கார்டை அவளின் ஹேண்ட்பேக்கில் உள்ள அனைத்து பொருட்களையும் கீழே கொட்டி அவனின் நம்பரை தேடி எடுத்தாள். அந்த விடிந்தும் விடியாத காலை பொழுதில் மகேனுக்கு அழைக்க அது சுவிட்ச் ஆஃப் தெரிவித்தது. மகேனுக்கு ஒரு குறுந்தகவல் அனுப்பினாள். அவளின் அழைப்புக்காக காத்திருந்தாள். முழுவதுமாக தூக்கம் கலைந்ததால் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் என நினைத்து சாய்ந்தவள் மெத்த ஈரமாக இருப்பதை உணர்ந்தாள். ச, இது வேற என சலித்து கொண்டவள் எழுந்திருக்க மனமில்லாமல் அதன் மேல் படுத்திருந்தவள் அப்படியே உறங்கி போனாள்.
கதிரவன் மெல்ல வெளிச்சத்தை காட்டி இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவேன் என உறுதிப்படுத்தியது. மகேன் அவனது அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். சில்லென வீசும் காற்றுக்கு அவனால் எழுந்திருக்க மனமில்லாமல் அவனின் காதுக்கு அருகே கேட்கும் அலாரத்தை நிறுத்தி மீண்டும் உறங்கினான். அவனின் அறைக்குள் ஒரு வாளி அந்தரத்தில் பறந்து வந்து மகேனின் முகத்தில் தண்ணீரை ஊற்றியது. சில்லென்ற தண்ணீர் மேலே பட்டு அவன் திடுக்கிட்டு எழுந்தமர்ந்தான். அங்கே ஒரு பெண்ணின் சந்தோஷமான சிரிப்பொலி மட்டும் அந்த அறையில் எதிரொலித்தது. இப்ப எதுக்கு குட்டிமா என்னை இப்படி எழுப்பிவிட்ட? அவன் ஒருவன் அங்கு பேச அந்த வாளி மீண்டும் அந்தரத்தில் பறந்து செல்ல ஐயோ என அலறியவன் அவசரமாக குளியல் அறைக்குள் நுழைந்தான். குளித்து உடைமாற்றி அறைக்கு வெளியே வந்தவனின் கண்கள் எதையோ தேடி அலைந்தன. அறைக்கு வெளியே இருக்கும் சோஃபாவில் அன்றைய செய்தித்தாளை யாரோ புரட்டி கொண்டிருப்பதை பார்த்து, வர வர உன் அட்டகாசத்துக்கு அளவே இல்லாம போகிவிட்டது குட்டிமா, இப்ப யார் அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்த? அவன் தனியே பேசிக் கொண்டு இருக்க அங்கே அவன் அழைக்கும் குட்டிமா காற்றில் கரைந்து போனது. நீ எங்க போனாலும் இங்கதான் வந்தாகணும், அப்ப இருக்க உனக்கு. சொல்லிக் கொண்டே போனவனின் தலையில் வாளி வந்து விழ அவனின் பேச்சு பாதியில் நின்று போனது. அவனது அறையை சுத்தம் செய்த பின்னர் போனை ஆன் செய்ய வினிதா அனுப்பிய மெசேஜ் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு அவள் யார் என்று தெரியவில்லை. அவசரமாக தொடர்பு கொள்ளவும், வினிதா என்று மட்டும் இருந்தது. அவனுக்கு அவள் யார் என்று தெரியாததால் முதலில் அவள் அனுப்பிய நேரத்தை பார்த்தான். அதிகாலை நேரத்தில் அவளை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? சற்று நேரம் யோசித்தவன் மதிய வேளையில் அவளை அழைப்பதாக மெசேஜ் அனுப்பினான். பட பட என கதவு தட்டும் சத்தத்தில் வினிதா திடுக்கிட்டு எழுந்தாள். மனதில் பயம் சூழ அசையாமல் அங்கேயே அமர்ந்தாள். அவளின் கண்கள் அந்த கதவையே வெறிக்க சிறிது நேரத்தில் கதவை தட்டும் சத்தம் நின்று போனது. வினிதா மெத்தையின் மேல் கை வைக்க அதில் ஈரமில்லாமல் இருந்தது. அவசரமாக மேஜையை பார்க்கையில் இரவில் வைக்கப்பட்ட பாட்டிலும் குவளையும் அதே இடத்தில் இருந்தது. ஒருவேளை இரவில் நடந்தது எல்லாம் கனவா? அவள் அதையே நினைத்துக் கொண்டு இருக்கையில் அவள் கையில் இருந்த தொலைபேசி அலறியதில் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பயத்துடனே அவள் அதை எடுத்து பார்க்கையில் சித்ராவின் பெயர் மின்னிக் கொண்டிருந்தது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அதை எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஏய் தூங்கு மூஞ்சி, நான் கடைக்கு போறோம், நீ வாரியா? பிசாசு, யாரடி தூங்கு மூஞ்சி? கேட்டுக்கொண்டே கதவை திறக்க அங்கு வெளியே செல்வதற்கு சித்ராவும் அனிதாவும் தயாராக இருந்தனர். ஹே, என்ன தனியா விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ஆமா, இவ சின்ன பாப்பா, எங்க போனாலும் கூட்டிட்டு போக. எங்க போறீங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாம எதுக்கு தேவையில்லாதத பேசுற? கடுப்புடன் அவள் கேட்க, வினி, இன்னைக்கு நாங்க சமைக்க போறோம், அதுக்கு சில திங்ஸ் வாங்கணும், அதான் போறோம். அதுக்கு ஏண்டி என்ன எழுப்பி விட்ட? சந்தேகத்துடன் சித்ராவை பார்த்தவள், வினி செல்லம், நீ இன்னைக்கு கிச்சனை கிளீன் பண்ணி வை. அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னைக்கு எங்களுக்கு நீ தான் டெஸ்டிங் மவுஸ், எங்கேயும் போயிடாத. முக்கியமா இதை சொல்லத்தான் நான் உன்னை எழுப்பிவிட்டேன். சித்ரா சிறு பிள்ளை போல் சொல்வதை கேட்டு வினிதா முறைத்தாள். தெய்வமே, உன் காலில் வேணாலும் உழுறேன், தயவு செஞ்சு நீ மட்டும் சமைக்காத. வினிதா பயத்துடன் சொல்வதை அனிதா மிக சுவாரஸ்யமாக கேட்டாள். பயப்பட வேண்டாம் வினி, நான் நல்லா சமைப்பேன். அதுதான் எனக்கு பயமே, நீ சமைச்சத உன்னை நம்பி சாப்பிட்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தனே. பாவமாக சொன்னாள் வினிதா. அவ்வளவு நேரம் இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்த அனிதா சத்தமாக சிரித்தாள். வினி, நீ இங்கேயே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆ, சொல்ல மறந்துட்டேன், நான் கிச்சனை கிளீன் பண்ணிட்டேன் என்றவள் வலுக்கட்டாயமாக சித்ராவின் கையை பிடித்து இழுத்து சென்றாள் அனிதா. அவர்கள் சென்றதும் கதவை அடைத்து கிச்சனுக்கு சென்று பார்க்க அது பளிச்சென்று சுத்தமாக இருந்தது. குளித்து வேறு உடை மாற்றி வந்தவள் அவளின் லேப்டாப்பை ஆன் செய்து அவளுக்கு பிடித்தமான இசையை கேட்டுக்கொண்டு அவளின் அறையை சுத்தம் செய்ய தொடங்கினாள். பாத்ரூம் மட்டும் கழுவிட்டா வேலை எல்லாம் முடிஞ்சிடும், இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் என்று தனக்குள்ளே சொல்லியவள் காபி கலக்க கிச்சனுக்குள் சென்றாள். அவளுக்கு பிடித்த பிளாக் காஃபியை கலந்து ஒரு மக்கிலும் பிளாஸ்கிலும் ஊற்றியவள் மெல்ல உறிஞ்சி அதை ரசித்து குடித்தாள். கையில் மக்கை எடுத்துக்கொண்டு பாடியும் மெல்ல ஆடியும் அவளின் அறைக்கு செல்ல அங்கு லேப்டாப்பில் அந்த இசை நிறுத்தப்பட்டிருந்தது. ஐயோ, நான் ரீப்ளே தானே கொடுத்தேன், எப்படி நின்றுச்சு? மீண்டும் பிளே பட்டனை தட்டி விட்டு அவள் திரும்பும் போது அந்த ஆடியோ சுயமாக நின்றது. வினிதா குழப்பத்துடன் அருகே சென்று மீண்டும் பிளே பட்டனை தட்டி விட்டு அவள் திரும்ப அவளின் கப்பில் இருந்த காஃபி மேஜையில் கொட்டியது. லேப்டாப் எடுத்து கட்டில் மேல் வைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்தவளுக்கு பின்னால் யாரோ அவளை உற்று பார்ப்பது போல் தோன்றியது. கதவு திறக்கும் சத்தம் கூட கேட்கவில்லையே. யோசனையிலேயே பின்னால் பார்க்கையில் அவளின் அரைவாசலில் எரிந்து கருகி போன நிலையில் உடலும்
கழுத்திலிருந்து இரத்தம் வெளியேறிய நிலையில் இருந்த உருவத்தைக் கண்டு திகைத்தாள். எவ்வளவு நேரம் அசையாமல் அந்த இடத்தில் நின்றாள் என்று அவளுக்கே தெரியாது. சித்ரா வந்து உழுக்கவும் திடுக்கிட்டு கத்த போனவளை வினி நாங்க தான் கத்தி ஊற கூட்டாத என எச்சரித்தாள். நீ அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. மாறாக அவளின் உடல் பயத்தில் நடுங்கியது. அதே இடத்தில் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். ஏ வினி என்ன? ஐ ஆம் ஓகே. நீங்க எப்போ வந்தீங்க சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கோம். நீ தான் செல மாதிரி அசையாம இருக்க. உனக்கு என்னதான் ஆச்சு? ஒன்னும் இல்லை அனிதா, நான் நல்லா தான் இருக்கேன் என்று வினிதா சொல்ல, அதான் தெரியுத நீ எவ்வளவு நல்லா இருக்கன்னு. நைட்லயே பயத்துல கத்துற, என்னன்னு கேட்டு கதவை தட்டினா இப்ப சொன்னிய ஒன்னும் இல்லைன்னு அதே மாதிரி சொல்ற. முதல்ல உனக்கு வேப்பல அடிக்கணும். சித்ரா வினிதாவின் முகமாற்றத்தை கவனிக்காமல் அனிதாவிற்கு உதவி செய்ய கிச்சனுக்கு சென்று விட்டாள். இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா நைட்டு நடந்த எல்லாமே கனவு இல்லையா? எப்படி தண்ணி பாட்டிலையும் தண்ணி அப்படியே தானே இருந்துச்சு? வினிதா அவளின் கைபேசியை எடுத்து பார்க்கையில் அவள் மகேனுக்கு அனுப்பிய மெசேஜ் இருந்தது. மகேன் அதை பெரிதாக கண்டு கொள்வதாக தெரியவில்லை. நாட்கள் அதன் போக்கில் வேகமாய் நகர்ந்து சென்றன. வினிதாவின் வீட்டில் நடக்கும் மர்ம நிகழ்வுகள் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அதே சமயம் அனிதாவும் சித்ராவும் அதை உணர்ந்திருந்தனர். இவர்கள் யாராவது ஒருவர் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது பல தொல்லைகள் மற்றும் வித்தியாசமான சத்தங்கள் மட்டும் கேட்கும். முக்கியமாக வினிதாவின் அறையில். ஒரு முறை அனிதா சமைக்க காய்கறிகளை நடுக்கிக் கொண்டிருந்த போது காலிங் பெல் சத்தம் கேட்டு வாசலின் கதவை திறந்து பார்த்தாள். அங்கே யாரும் இல்லாமல் இருக்க கதவை அடைத்து விட்டு கிச்சனுக்கு சென்றவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவள் நறுக்கிய காய்கறிகள் அனைத்தும் அங்கு இல்லை. மேலும் ஃப்ரிட்ஜின் கதவு திறந்திருந்தது. எட்டி பார்க்கையில் அனைத்து காய்களும் ஃப்ரிட்ஜில் வெட்டப்படாமல் இருந்தன. அதே போல் சித்ராவுக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. தண்ணீர் குழாயை சாத்திய பிறகே அவள் துவைத்த துணிகளை காயப்போட சென்றாள். மீண்டும் வரும்போது குளியலறையில் தண்ணீர் போகும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்க்கையில் வாளியில் தண்ணீர் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. சில தொல்லைகளுக்கு பிறகு அவர்கள் மூவரும் வீட்டில் தனியாக இருப்பதை தவிர்த்தனர். மூவரும் இதை மற்றவர்களிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. இதற்கிடையில் ஒரு முறை வினிதா மகனை நேரில் சந்தித்து அவர்கள் வீட்டில் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகளை பற்றி சொல்லி அவர்கள் இருக்கும் வீட்டை பற்றி விசாரிக்க சொன்னாள். அன்று அவர்கள் மூவருக்கும் மத்திய ஷிப்ட் என்பதால் இரவு 11:00 அவர்கள் வேலையை முடித்து வீட்டிற்கு நடந்து போகையில் அவர்களுக்கு பின்னால் யாரோ வருவது போல் தோன்றியது. ஆனால் அவர்கள் யாரும் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. வீட்டிற்கு வந்தவர்கள் களைப்பாக இருந்ததால் உறங்கச் சென்று விட்டனர். கடந்த சில நாட்களாக இவர்கள் அனைவரும் ஒரே அறையில் தான் உறங்குகிறார்கள். அதிகாலை ஏதோ சத்தம் கேட்டு வினிதா கண்விழித்து பார்க்கையில் அவளின் பக்கத்தில் யாரும் இல்லை. அவர்கள் இருவரின் பேச்சுக்குரல் அறைக்கு வெளியே கேட்டது. வினிதா கை கடிகாரத்தை எடுத்து பார்க்கையில் அதிகாலை 4:00. இந்த நேரத்துல இவங்க என்ன பண்றாங்க வெளியே என்று நினைத்தவள் பயத்துடன் மெதுவாக எழுந்து சென்றாள். கிச்சனில் அவர்கள் இருவரும் மும்முரமாக ஏதோ செய்து கொண்டிருந்தனர். என்னடி பண்றீங்க? திடீரென வினிதாவின் குரலை கேட்டு இருவருக்கும் தூக்கி வாரி போட சித்ரா கையில் இருந்த கப் கீழே விழுந்து நொறுங்கியது. பிசாசு, இப்படிதான் வந்து பயமுறுத்துவியா? சொல்லிட்டு வர தெரியாதா உனக்கு? உன்னால பாரு, கப்பு உடைஞ்சிட்டு. கையில இருந்த பொருளை ஒழுங்கா பிடிக்க தெரியல. என்கிட்ட சண்டைக்கு வர? சண்டையை நிப்பாட்டுறீங்களா? வினி, உன் குரலை கேட்டு நானே பயந்துட்டேன். சரி, நீ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியா? இவ்வளவு காலையில ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிறீங்களா? அதிர்ச்சியுடன் கேட்க, ஆமா, அதுக்கு ஏண்டி நீ ஷாக் ஆகுற? பசிக்குது வினி, நைட் ஷிஃப்ட்ல இந்த நேரத்துல சாப்பிட்டு பழகிடுச்சு. இப்படியே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, நான் என் வேலையை பாக்கிறேன். தட்டில் உணவை வைத்து பிளாஸ்கில் இருந்த காஃபியை கப்பில் ஊற்றி வைத்து உண்ணத் தொடங்கினாள் அனிதா. அவளை போல் சித்ராவும், பசிக்குது வினி, நம்மளும் சாப்பிட்டுட்டு காலையில சண்டை போடுவோம். எனக்கும் பசிக்குது என்றாள் வினிதா. அவளும் அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தினாள். நீங்க தூங்க போகும்போது என்னையும் எழுப்பி விடுங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். சரி அனிதா. வினி, என்னையும் எழுப்பி விடு. சித்ராவும் இன்னொரு சோஃபாவில் படுத்து உறங்கினாள். டைனிங் அறையில் உள்ள வெளிச்சம் மற்ற இடத்திலும் வெளிச்சமாக இருக்க 3 பேரும் அமரும் இருக்கையில் அனிதா கால்களை மடக்கி படுத்து உறங்க எதிரே உள்ள சோஃபாவில் சித்ராவும் படுத்து உறங்கினாள். குனிந்து உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த வினிதா எதற்கோ நிமிந்து பார்க்கையில் அனிதாவின் தலைக்கு பக்கத்தில் ஒரு உருவம் நேராக அமர்ந்திருந்தது. அது அதன் இரு கைகளையும் அதன் முட்டியின் மேல் வைத்து தலை குனிந்து அமர்ந்திருந்தது. முதலில் இதை உணராதவள் மீண்டும் குனிந்து உணவை எடுக்கையில்தான் அதை உணர்ந்தாள். நிமிர்ந்து பார்க்கையில் அந்த உருவம் மறைந்து போயிருந்தது.
அமைதியாக உண்டு முடித்தவள் அனைத்து பாத்திரங்களையும் கழுவி வைத்து அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று படுத்து கொண்டாள். விடிந்த பிறகு இதை எப்படியாவது அவர்களிடம் சொல்ல பலமுறை வினிதா முயன்றாள். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்க அதை அவர்களிடம் சொல்ல முடியாமல் போனது. அனிதாவிற்கு காலை ஷிப்ட். அவள் வேலை முடித்து ஊருக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்று விட்டாள். மத்திய ஷிப்டுக்கு சித்ரா கிளம்பும் போது வினிதா அவளுக்கு தலைவலிப்பதாக கூறி விடுப்பெடுத்து கொண்டாள். சித்ரா பலமுறை அவளை வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் என எச்சரித்து விட்டு சென்றாள். சித்ரா சென்ற முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு மறைத்து வைத்திருந்த சுத்தியலை எடுத்துக்கொண்டு பூட்டியிருந்த கதவை உடைத்தாள். அந்த அறை முற்றிலும் சுத்தமாக இருந்தது. சிறு தூசி இல்லாமல் எல்லா பொருட்களும் அதன் இடத்தில் இருந்தன. அங்கே ஒரு கபோர்டு இருந்தது. அதை வினிதா திறக்க முயன்றாள். பல முறை முயன்றும் அதை திறக்க முடியவில்லை. அந்த அறையில் பயன்மிக்க தகவல் ஏதாவது கிடைக்குமா என ஆராயும் பொழுது யாரோ கதறி அழும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அவள். எங்கிருந்து வருகிறது அந்த சத்தம் தெரியவில்லை அவளுக்கு. அந்த அறையை விட்டு வெளியே செல்லவும் பயமாக இருந்தது. பூனை நடை போல் ஒவ்வொரு அடியும் மெல்ல மெல்ல எடுத்து வைத்தாள். அறை வாசலில் நின்றவள் தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தாள். சத்தம் மட்டும் கேட்க அது எங்கிருந்து வருகிறது என தெரியவில்லை. காதை நீட்டிக்கொண்டு கேட்டவள் சத்தம் வரும் திசையை நோக்கி நடந்தவளின் கால்கள் சித்ராவின் அறை முன் போய் நின்றது. அந்த அறைக்குள் யாரோ கதறியடும் சத்தம் கேட்டது. அந்த அறைக்கதவின் பிடியில் கையை வைத்து, சித்ரா நீதான் உள்ள இருக்கியா? அனிதா நீயா? உள்ளே இருப்பது யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. முகம் முழுக்க வியர்வில் நனைந்திருக்க பயத்தில் அவளின் இதய துடிப்பின் சத்தம் அவள் காதுக்கு தெளிவாக கேட்டது. கதவை திறக்க இருந்த போதும் வினிதாவின் கைபேசி அலறியதில் சட்டென கேட்ட சத்தத்தில் அவளுக்கு தூக்கி வாரி போட பயத்தில் கத்தியே விட்டாள். அவளின் இதயம் வாய்வழியே வெளியே வந்து விடும் போல் படபடவென துடித்தது. இதற்கு மேல் அங்கே இருப்பது நல்லதல்ல என தோன்ற வேறு உடையை மாற்றி வீட்டிலிருந்து வெளியேறினாள். அப்பார்ட்மெண்ட் கீழே வந்தவளுக்கு எங்கு செல்வதென தெரியவில்லை. மழை நன்றாக பெய்து கொண்டிருந்தது. காரில் உள்ள குடையை எடுத்துக்கொண்டு நடக்கத் துவங்கினாள். அவளின் மனதில் அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி இருந்தது. அவள் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் இன்னும் பல அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது. அங்கு சென்று வாடகைக்கு வீடு எதுவும் இருக்கிறதா என கேட்கலாம் என்று நினைத்தாள். முதல் இரண்டு அப்பார்ட்மெண்டில் வாடகைக்கு ரூம் மட்டுமே இருப்பதாக சொன்னார்கள். மனதில் சலிப்பு தட்ட அடுத்த அப்பார்ட்மெண்டை நோக்கி நடந்தாள். அவளின் நல்ல நேரம் அங்கே வாடகைக்கு வீடு இருப்பதாக நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருந்தது. அதில் இருக்கும் நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நாளை வீட்டை பார்க்க வருவதாகவும் எல்லோருக்கும் பிடித்திருந்தால் விரைவில் அங்கு மாறி வருவதாகவும் சொன்னாள். வினிதா போனை கட் செய்யும் போது அவளுக்கு சித்ரா அனுப்பிய குறுந்தகவல் கிடைத்தது. அது சித்ரா அரை நாள் லீவு போட்டு வந்துவிட்டதாக இருந்தது. இவ எதுக்கு இப்ப வந்தா? மனதில் அவளை திட்டியபடி வேகமாக வீட்டுக்கு சென்றாள். வினிதா அவளின் வீட்டை அடையும் பொழுது சித்ரா காஃபி குடித்து விட்டு டிவி பார்த்து கொண்டிருந்தாள். வேர்த்து விறுவிறுக்க இருந்த வினிதாவை பார்த்து, ஏய் என்ன நீ இப்படி நிக்கிற? சித்ரா உன்ட்ட உன்ன காட்டணும், என் கூட வா. கிட்டத்தட்ட அவளின் கையை பிடித்து இழுத்து சென்றாள். பூட்டிய அறை முன் நின்று, இன்னைக்கு நான் இந்த அறைக்குள்ள போன தெரியுமா? வினி உனக்கு என்னதான் ஆச்சு? சித்ரா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். பிளீஸ் இந்த கதவை நீ தொற. வினி சொல்வது பொய் என்பதை போல அந்த கதவு பூட்டி இருந்தது. சித்ரா வினிதாவை பார்க்க, இல்ல சித்ரா பிராமிசா சொல்றேன், நான் உள்ள போனேன். ஆனா இப்ப எப்படி கதவு பூட்டியிருக்கேன்னு எனக்கு தெரியல. சரி நான் உன்கிட்ட பேசணும், ஆனா இந்த வீட்டுல பேச வேண்டாம், வெளியே போய் பேசலாம். இப்பவா? ஆமா சித்ரா இப்பதான் உன்கிட்ட பேசணும். கண்டிப்பா. டென்னிஸ் கோர்ட் செல்லும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை. வினிதாவின் மனதில் எப்படி சித்ராவுக்கு சொல்லி புரிய வைப்பது என யோசித்துக் கொண்டே இருந்தாள். வினி இப்படி அமைதியா இருக்கத்தான் என்ன இங்க கூட்டு வந்தியா? சித்ரா நம்ம இருக்கிற வீட்டுல ஏதோ வித்தியாசமா சத்தம்லாம் கேக்குது. ஆரம்பிச்சிட்டியா? அலுப்பாக சொன்னாள் சித்ரா. ஏன் சித்ரா சொல்ல வரத நீ கேட்கவே மாட்டேங்கிற? உன்கிட்ட நான் எப்போவாவது பொய் சொல்லியிருக்கனா? வலியுடனும் ஒருவித இயலாமையுடனும் அவள் சித்ராவை பார்த்து கேட்க வினிதாவின் கண்களிலும் குரலிலும் தெரிந்த வழி சித்ராவிற்கு என்ன செய்வதென தெரியவில்லை. அவளின் கையை மென்மையாக அழுத்தி, என்னன்னு சொல்லு வினி, நான் குறுக்க எதுவும் பேச மாட்டேன், நீ சொல்றத கேக்குறேன். சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் இன்று வரை வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சொன்னாள். திடீரென வந்த சுந்தரம் தாத்தா, சீக்கிரம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போங்க, நானும் பல முறை சொல்லிட்டேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் தாத்தா இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? சித்ராவிற்கு காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அந்த வீட்டை பாத்தியா? விளக்கு எரியுது. அவர்கள் மேலே அண்ணாந்து பார்க்கையில் அவர்களின் கிச்சன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது.
வினி, நாம எல்லா விளக்கையும் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தோம். ஆமா சித்ரா, ஆனா இப்போ எப்படி எரியுது? அவர்கள் பேசும் போதே அந்த லைட் ஆஃப் ஆனது. அனிதா வீட்டுக்கு வந்திருக்கலாம் வினி என்றாள் சித்ரா. வீட்டில் யாரும் இல்லை, சீக்கிரம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. அவரின் கோபமான பேச்சு அந்த இரு பெண்களையும் சிந்திக்க வைத்தது. உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா? வினிதா கேட்க, எனக்கு தெரியும், அது ஒரு மர்மங்கள் நிறைந்த பேய் வீடுமா அது. அவர் சொன்னதை கேட்ட சித்ராவிற்கு சற்று முன் வினிதா சொன்னது அனைத்தும் நினைவில் வந்தது. இவ்வளவு நாள் இது வெறும் கற்பனை மட்டும்தான் என நினைத்துக் கொண்டிருந்தவளுக்கு இல்லை என அவர் பேச்சில் உறுதியானது. நான் வறண்டு அவளால் மற்றவர்களிடம் பேச முடியாமல் போனது. பயத்தில் வினிதாவின் கையை இறுக்க பிடித்து கொண்டாள். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இறந்து போச்சுமா, உங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் உடனே அந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்றேன். அவர்களை எச்சரித்து அவர் சென்று விட்டார். வினி வா. பயத்துடன் அழைத்த சித்ராவை அமைதியாக பார்க்க, எங்க? அமுதாக்கா வீட்டுக்கு. சித்ராவின் முகம் பயத்தில் வெளுத்து போனது. அக்கா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க என்றாள் வினிதா. சித்ரா இரு, நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். வினி, கிச்சன் லைட் மறுபடியும் எரியுது பாரு. வா, நாம இங்கிருந்து போகலாம். அக்காக்கு போன் பண்ணு. சித்ரா வினிதாவின் கையை பிடித்து காருக்கு சென்றாள். பயத்தில் அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த இரவு நேரத்தில் கொட்டும் மழையில் வினிதாவின் கார் அதிவேகமாக சென்றது. வினிதாவிற்கு கார் ஓட்டி பழக்கம் என்பதால் கையும் காலும் அதன் வேலையை சரியாக செய்தது. அவர்கள் மனதில் பல கேள்விகள் இருந்தாலும் அவர்கள் இருவரும் அமைதியாக பயணித்தனர். அவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு சென்றால் போதும் என்ற மனநிலையில் இருந்தனர். இருவரின் மனதிலும் சுந்தரம் தாத்தா சொன்னது மட்டும் அசை போட்டுக் கொண்டிருந்தது. அதிவேகமாக சென்ற அந்த கார் மெல்ல தனது வேகத்தை குறைத்தது. சித்ராவிற்கு ரோட்டை பார்க்க பயமாக இருந்ததால் அதுவரை கண்களை இறுக்க மூடி அமர்ந்திருந்தாள். காரின் வேகம் குறைவதை உணர்ந்து கண்களை திறந்தாள். சித்ரா வினிதாவை திரும்பி கேள்வியா வினிதாவை பார்க்க, வினிதா எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்தாள். சித்ரா பலமுறை அழைத்தும் வினிதாவிடம் பதிலில்லை. கார் வேகம் எடுப்பதும் குறைவதுமாக இருந்தது. சித்ராவிற்கு யாரோ அவர்களை உற்று பார்ப்பது போல் தோன்ற அவள் அந்த சாலையை பார்த்தாள். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. ஆனால் அதன் உடலில் தலை இல்லை. ஒருவேளை அது முண்டமோ என சித்ரா மனதில் நினைத்துக் கொண்டே இருக்கையில் காருக்கு ஒரு 50 மீட்டர் முன்னே அந்த உருவம் தோன்றி அதன் இரு கைகளும் எதையோ பிடித்திருந்தது. சித்ரா அதை உன்னிப்பாக பார்க்க, அதன் பாட்டு அவள் உருவத்த தலையிருந்து வினிதா பிரேக் போட்டதில் அந்த கார் பலமுறை சுற்றி சாலை ஓரத்தில் இருந்த மதில் சுவரில் மோதி நிற்காமல் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி நின்றது. வினிதாவின் தலை ஸ்டேரிங் மேல் மோதியிருக்க சித்ரா பக்கவாட்டு கண்ணாடியை உடைத்து அவள் தலை அதில் சாய்ந்திருந்தது. இருவரின் தலையிலும் முகத்திலும் இரத்தம் வழியத் தொடங்கியது.